விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் இனிய காலை வணக்கம். தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் அண்ணாக்கும் வணக்கம். எப்படி சோமா இருக்கீங்களா? நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, இன்றைக்கு உற்சாகமாக நல்ல பாடல் எல்லாம் போட்டு கொண்டு இருக்கீங்க. நாங்கள் எப்போதும் உற்சாகம் தானே, உங்களை போல. அதுதானே. என்னண்ணா என்னண்ணா வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போம்னா, தேர்தல்கள் ஆணைக்குழு தன்னிச்சையான தீர்மானமா, மாகாண சபைகள் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் சாணக்க அவர் வந்து அந்த அவர் பேர் வந்து வக்கம்புர குற்றச்சாட்டு. தேசிய தேர்தல் ஆணைக்குழு தன்னிச்சையாக செயற்பட முடியாது, அரசாங்கத்துடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்காதது தீர்மானங்களை ஆணைக்குழு அறிவிக்கிறதாம். ஏப்ரல் 25 தேர்தல் இடம்பெற்றாலும் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2024 ஜனவரி மாதம் 1 இருந்து ஆரம்பமாகுமாம் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராஜாங்க அமைச்சர் சொன்ன செய்தி இன்னைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வந்து அப்படியே தொடர்ந்து செல்லுதண்ணா. சரி, அப்ப தேர்தல் ஆணைக்குழு தன்னிச்சையான தீர்மானத்தை எடுக்கிறாங்களாம். தனிச்சையான தீர்மானம் எடுக்க முடியும். தேர்தலை தீர்மானிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லையாம். சர்வாதிகாரியாக செயற்படுவதாக எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டாம். தேர்தலை தீர்மானிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லையாம். உண்மையாவோனா தெரியலே. இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு தேர்தலை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் இல்லையானா? தேர்தலை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் இல்லையா? அதானு பாராளுமன்றத்தை கலக்கிறதுக்குரிய அதிகாரம் வந்துட்டு, ஆனா இந்த தேர்தலை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் அவரை கிடைக்கல. அது எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான். அதுதானே. என்னென்ன அப்ப சர்வாதிகாரியாக செயற்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சொன்ன செய்தி வந்திருக்கேன்னா, இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கப்படாத தேர்தலை பிற்போட முடியாதுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதானே. என்ன அதானே, பிறகு திரும்ப அதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? சரியா, நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னா. அப்ப இந்த தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமதாசா. சரி, அவ்வாறு நிதியை வழங்க முடியாது என்று கூறுவது பாராளுமன்றத்தின் அதிகாரத்துக்கு விடுக்கும் சவால் என்றும் சொல்லியிருக்கிறார் அண்ணா. சரியா அண்ணா, அப்ப இவையிலட்ட காசு இருந்தா கொடுக்கலாம். அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு இறுக்கம் நடந்து நாட்டை பொருளாதார இதுல இருந்து மீட்டெடுப்பதற்கு என்னுடன் எல்லாரும் இணையுங்கள். அப்ப சைத்தன்னோட காசு இருந்தா அரசாங்கத்துக்கு காசை கொடுத்துட்டு எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லலாம். அவர் இணையில அடிக்கும் அவர கட்சியில நிறைய பேர் இணைய ஆசைப்படுறாங்க. நீங்க சொன்னீங்க, அப்ப எல்லாரும் எல்லாம் உண்டு. முடிவு என்ன? எங்க பெரும்பான்மை முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டு சடலங்கள் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லையாம். மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைப்பு. இந்த நஞ்சு விஷமருந்து நஞ்சருந்தான் கொண்டாண்டு கதை வந்ததாம். ஆனா அதுல இந்த விதமான ஒரு தரையுறையும் தெரியலையா? இல்ல, இப்ப வவுனியாவில இந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. இப்ப அவர்கள் அவர்களுடைய மேலதிக பரிசோதனைகளுக்காக அந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்காம. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. மர்மமா தான் இருக்கு போல. என்னண்ணா, சரியான நல்ல முடிவு ஒன்று வந்தா
சந்தோஷம் எல்லாருக்கும். என்ன ஒரு குழப்பமா இருக்குண்ணா, இது கொலையா அல்லது தற்கொலையாண்டு இல்லையா? கொலையாண்டு சொன்னா அதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு தேர்தலுக்கு நிதி வழங்க முடியாது என கூறவில்லையாம். சவால்கள் தொடர்பிலேயே எடுத்துரைத்த நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லா பற்றிய சொன்ன செய்தி வந்திருக்கேன்னா, சவால்களை பிடித்து அவர்கள் எடுத்து கூறியதொழிய தேர்தலுக்கு நிதி வழங்க முடியாது என கூறவில்லையாம். பாத்தீங்களா, மாத்தியாச்சு போல. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு மனித உரிமைகளான குழு அழைப்பாம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒருத்தர் இறந்தவர் தானே ஒரு ஆர்ப்பாட்டத்துல, அப்ப அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு மனித உரிமைகளான குழு அழைப்பு விடுத்திருக்கேன். அதே மாதிரி என்ன நாடளாவிய ரீதியில் 15ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தமாம். இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவிப்பாம். 15ஆம் தேதி நாடளாவிய ரீதியில வேலை நிறுத்தமாம் ஆசிரியர் சங்கம் அறிவிச்சிருக்கு. அப்ப 15ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் வேலைநிறுத்தங்கள் இடம்பெற போது போல இருக்கு. 20,000 ஆசிரியர்கள் தேவையாம். 11,000 பேரை விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஒத்துழைப்பு கோருகிறார் கல்வி அமைச்சராம். அந்த கொடுப்பனவுகள் கொஞ்சம் காணாது போல இருக்கு, அதுல நிறைய பேர் வாக்களிக்கல. அது பற்றி அவர்களுக்கான தீர்வு ஒன்று நல்ல வடிவா அமைஞ்சா 20,000 ஆசிரியர்கள் தேவையான நேரத்தில் அவங்க 26 பேரும் விண்ணப்பிப்பினர். அப்ப அது நீங்களே அரசாங்கத்தான் முயற்சி சரியான தீர்வு எடுக்கணும். சரியான பெண்கள் மூவரின் ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதியாம். இலங்கையை அண்மையில் எதிர்கொண்ட நெருக்கடிகளிலிருந்து மீள பாடுபட்டவர்களில் பிரதானமானவர்கள் 3 பெண்கள் ஆவராம். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமெரிக்க துறை செயலாளர் ஜெனட் யெலன், அதே மாதிரி சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திணைக்குறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஆயுதங்களை கையில் எடுக்க போறாங்களா மக்கள் எண்ணத்துக்கண்டு அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. வாக்குச்சீட்டுக்கள் உடன் அவர்களது கருத்துக்கு இடமளிக்காது மோசமான விளைவுகள் ஏற்படலாம். இதை சொல்லியிருக்கிறார் உதயன் கம்மன் வில, பேராளுமன்ற உறுப்பினர், சுயாதீனமாக இவ்வளவு அரசுல இருந்து பிரிஞ்சு போனவர். அரசாங்க கோட்டாபய ஜனாதிபதி அரக்கணும் இவர் அரசுல ஒரு பிரதான ஒரு உறுப்பினராக இருந்தவர். நாடாளுமன்ற உறுப்பினரா புற கோட்டா நுழைபெற வெட்டினா தானே அமைச்சு பதவியில் ஒழுங்கா கொடுக்கல கொள்ளல. அப்ப இது இவங்களை எல்லாம் அந்த விசனங்களை தெரிவிச்சு வெளியே போனது இவர் விமல் வீரவன் செய்யலாம். அப்ப இப்ப ஸ்டேட்மெண்ட்களை விடுறோம் கட்டுப்பாட்டை அரசாங்கம் விளக்க நேரிடுமாம். அடுத்த இவரோட போனவர் விமல் வீரவன் சேம்பி சொன்ன செய்தி வந்திருக்கேன். மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டை அரசாங்கம் விளக்க நேரிடுமாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மக்களை குழப்பறினும் விளங்குதா, மக்களை குழப்பி ஒரு வித்தியாசமான திசைக்குள்ள கொண்டு போறோம். ஒரு டீம் ஒன்று சைத்த நாடு டீம் ஒன்று, அது வேற வித்தியாசமான பாணியில போய்கொண்டிருக்கிறோம். இவையில் ஒரு டீம் மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ள இது வேற. நிதியை வழங்க மறுக்க நிதி அமைச்சாம் என்கிற செய்தியும் வந்திருக்குன்னா, போலீசாரின் தாக்குதலே உயிரிழப்புக்கு காரணம், பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகஸ்தரின் மரணம் குறித்து சஜித் கேள்வி எழுப்பியிருக்கிற செய்தி வந்திருக்குன்னா, சரி சைத்தன்னோட புகைப்படத்தோட ஒரு போட்டோ வந்திருக்கு, ரெண்டு கையையும் கும்பிட்டு கொண்டு அப்படியே வச்சு கொண்டிருக்கிறார். தேர்தலை தீர்மானிப்பதற்கு ரணிலுக்கு என்ன அதிகாரம், அரசியலமைப்பை மீற அனுமதிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் சஜித் சொன்ன செய்தி வந்திருக்கேன். கீரிமலையில் அழிக்கப்பட்ட ஆலயங்களை மீண்டும் நிர்மாணிக்க அனுமதிக்க வேண்டும், கலாநிதி ஆறுமுகம் திருமுகன் சொன்ன செய்தி வந்திருக்கேன்னா. நிச்சயமா இதை வரவேற்கிறோம் இல்லையாண்ணா. கீரிமேல் அழிக்கப்பட்ட ஆலயங்களை மீண்டும் நிர்மாணிக்க அனுமதிக்க வேண்டுமா? ரூபாவின் பரமதி 20% வீழ்ச்சி அடையும் பீச் கூறுகிற செய்தி வந்திருக்கேன்னா. உள்ளூராட்சி தேர்தலுக்கான நிதி வழங்க முடியாது என நிதியமைச்சர் கூறவில்லை, நிதி நாயக அமைச்சர் ரஞ்சித் சிம்லா பற்றி சொன்ன செய்தி வந்திருக்கு. ஜனாதிபதியை சுற்றும் சஜித் நம்பிக்கலாம் என்னத்துக்கு, பாதுகாப்பு கூட போடுங்க ரணிலையாவுக்கு.
விளக்கை சுற்றும் வெட்டில் பூஜைகளா இல்ல? இதை வந்து சொல்லி சொல்லியிருக்கிறார். அவரை சந்திக்க முடியவில்லையா என்கிறார் மகிந்தானந்த அழுத்தமாக. அவர் தான் சொல்லியிருக்கார் ஜனாதிபதியை சுற்றி சஜித் தம்பிக்கள். தமிழர்களின் உரிமைகளை அளிக்கோதுக்கு நிதியை தேர்தலுக்கு வழங்குங்களாம். சரி, பாய் பாய்.